السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமிக்க இந்த மீலாதி பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்பு மிக்க இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சிறப்பு மிக்க நாட்களும் புனிதமிக்க இரவுகளும் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். இறைவன் இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை வழங்குகிறான். சிறப்பான நாட்கள், புனிதமான இரவுகள், அவைகளை தந்து நிறைய வணக்க வழிபாடுகளை செய்து அபரிவிதமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை அமைச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வாழ்நாளே எடுத்துக்கிட்டா ரொம்ப நீளமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்முடைய வயது அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, அஅமாரு உம்மத்தி மாபேன சித்தீன் வ சபஈன், என் உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. பெரும்பான்மை கவனிச்சு இது விதிவிலக்கு இருக்கலாம். அது ஆனாலும் கூட மறுமையில் நாம் தானே முந்த போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, நஹ்னுல் ஆகிரூன், இந்த உலகத்திற்கு வந்ததில் வேண்டுமானால் நாம் இறுதியானவர்களாக இருக்கலாம். அல் அவ்வளவுன யோமல் கியாமா, ஆனால் மறுமையிலே நாம் தான் முந்தியவர்களாக இருக்க போகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த உயர்வை நாம் பெறதாக தான் காரணம் வேணும்ல. நம்முடைய வயசும் கம்மி, ஆனால் எல்லா சமூகத்திலும் நம்ம தான் உயர்ந்த நிலையில் இருக்க போகிறோம். அதற்காகத்தான் இறைவன் சிறப்புமிக்க நாட்கள் இரவுகளையெல்லாம் தந்து அதில் வணக்க வழிபாடு செய்ய வைத்து நம்மளை உயர்ந்தவர்கள் என்று மறுமையில் காட்ட போகிறான். அந்த நாட்கள்னு வரும்பொழுது வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் தலையான நாள் வெள்ளிக்கிழமை தான். இதுக்கு அரபி மொழியில் யோமுல் ஜும்ஆ அப்படிம்பாங்க. இதுக்கு தமிழில் ஒன்றிணைந்த நாள் அப்படின்ற அர்த்தம். அந்த நாளுக்கு இப்படி ஒரு பேர் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டால், ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த பூலோகத்தில் ஒன்றிணைந்தாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இலங்கையில் அல்லாஹ் இறக்க வச்சிட்டான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஜித்தாவில் இறக்க வச்சிட்டான். அவள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பூமி இலங்கை. அதான் சொல்லுவாங்க, இந்தியா நமக்கு தாய் நாடு, இலங்கை நமக்கு தந்தை நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய பாட்டாளர் அங்கே தானே இறங்கினாங்க. இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம் ஜித்தா, இன்னைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம். அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் பாட்டிங்க, பாட்டிக்கு அரபி மொழியில் ஜத்தாம்பாங்க, அந்த ஜத்தா தான் மருவி ஜித்தா அப்படின்னு பேர் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹு தாலா அரஃபா மைதானத்தில் தான் இணைக்கிறான் வெள்ளிக்கிழமை என்று. ரெண்டு பேரும் அறிமாக கொண்டதுனால தான் அந்த இடத்துக்கு பேர் அரஃபா. அரஃபா என்றாலே அறிந்து கொள்ளுன்னு தான் அர்த்தம். ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இறங்கி ஒரு ரெண்டு பேர் அறிமுகமாகி கொண்டது அந்த மைதானத்தில் தான். எந்த கிழமைன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை, அதான் யோமுல் ஜும்ஆ, ஒன்றிணைந்த நாள். இந்த வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இணைந்ததுனால, அவங்க அரஃபா மைதானத்தில் தங்கினதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஹஜ்ஜின் போதும் ஹாஜிமார்கள் எல்லாம் அரஃபா மைதானம் போய் தங்கணுங்க. தங்கினா தான் ஹஜ்ஜே கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜு செஞ்சாங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகு, அதான் ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவோம். பத்தாண்டு காலங்க மதிய நாள் இருக்கும்பொழுது கடைசி ஹஜ்ஜு கடைசி வருஷத்தெல்லாம் பண்ணாங்க. அது ஹஜ்ஜுல் அக்பர்னு பேர், யோமல் ஹஜ்ஜில் அக்பர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். பெரிய ஹஜ்ஜு ஏன் அந்த பேர் வந்துன்னு கேட்டால், அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்ததுங்கிறனால தான். இன்றைக்கி அப்படி தான், இன்றைக்கி அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் பிற 9 வெள்ளிக்கிழமை அமைஞ்சிட்டா அந்த ஹஜ்ஜு வந்து ஹஜ்ஜுல் அக்பர். ஏன்
ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அங்க சந்திச்சதனால தான் ஹாஜ்மார்ல அங்க தங்க வைக்கறான்ல அவங்க ரெண்டு பேரும் தங்கின நாள் வெள்ளிக்கிழமை தானே அதனால வெள்ளிக்கிழமை தங்கினாலே ஹஜ்ஜுல் அக்பர் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுத்தான் அவங்க வந்த அந்த ஹஜ் அப்படித்தான் அமைந்தது இந்த ரெண்டு பேரும் இங்க இறஞ்சாலும் கூட அவங்க வாழ்ந்தது கடைசியில் அங்க தான் இலங்கையில் போதான் ராமேஸ்வர பகுதியில் தான் வாழ்ந்தாங்க அப்போ இந்த இப்போ வந்து இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில வருதுல பாருங்க கடல் அது சிலோன்ற பேர் வந்து அதனால தானே சைலானது சைலான்னா தண்ணி ஓடுறது சொல்றது அரபி மொழியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்தில் தான் அந்த பிளவு வந்தது அதனால தான் சைலான் வெள்ளத்தால் ஏற்பட்ட ஒரு நாடுங்கிறனால தான் சைலாண்டே பேர் வந்துச்சு அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அதுங்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி என்னன்னு கேட்டால் அவருடைய பிள்ளைகளில் ஷீத் அலைஹிஸ்ஸலாம்னு இருந்தாங்க அவன் நபியாவும் இருந்தாங்க அவங்க பேரை வச்சு தான் இன்னைக்கு அந்த பகுதியில் எல்லா பேர்களும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு சேது ரோடும்பாங்க ஷீது ரோடு தான் ஷீது ரோட சேது ரோடும்பாங்க அதே போல சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஷீது சமுத்திர திட்டம் அந்த பாலத்து கூட ஆதம் பாலம் தான் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் சேதுபதி மகாராஜாம்பாங்க ஷீதுபதி மகாராஜா இப்போ அவங்க வாழ்ந்த பூமி அங்கே இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சது அரஃபா மைதானத்தில் வெள்ளிக்கிழமை ஆகவே தான் அந்த நாளுக்கு யௌமுல் ஜும்ஆ ஒன்றிணைந்த நாள் அப்படின்னு பேருங்க அந்த வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கெல்லாம் பெருநாள் நபிகள் நாம் சொல்லதான் சொல்கிறாங்க வருஷத்துக்கு ரெண்டு பெருநாள் வருது நமக்கு தெரியும் இன்னொரு பெருநாளே நம்ம கொண்டாடிக்கிட்டா தான் இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் பெருநாள் இருக்கிறது அதுதான் வெள்ளிக்கிழமை அதனால தான் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீங்க என்று நபிகள் நாம் சொல்லதான் சொன்னாங்க நோன்பு வைக்கிறா இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் ஒரு நாள் சேர்த்துக்கிறோங்க அல்லது வெள்ளிக்கிழமை அடுத்த நாளும் சேர்த்துக்கிறோங்க முன்னாலையும் பின்னாலும் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதீங்க என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணி யார் ஜுவைரியா என்கின்ற சஹாபத் பெண்மணியை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க நான் நோன்பு வச்சுருக்கேன் அதாவது வெள்ளிக்கிழமை அப்போ சஹாபத் பெண்மணிட்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நேற்று நீங்கள் நோன்பு வச்சிங்களான்னு நாங்கள் இல்லை யார சொல்லலா சரி நாளைக்கு நோன்பு வைக்கிற திட்டம் இருக்குதா அப்படின்னாங்க அப்படியும் இல்லை யார சொல்லலா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்போ உங்கள் நோன்பை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க இந்த ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டால் அந்த நாள் பெருநாளுங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதா இருந்தால் முந்தின நாளை சேர்த்துக்கிறோங்க அல்லது அடுத்த நாளை சேர்த்துக்கிறோங்க தனித்து வைக்க வேணாம் அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது மக்ருஹாக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக வந்துச்சு வச்சுக்கிறோங்க அரஃபா நோன்பு சுன்னத் இருக்குதுல்ல துல்ஹஜ்ஜா பிறகு 9 வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்போ ஒரு நாள் வைக்கக்கூடாத முன்னால் தான் சேர்த்து வைக்கணுமாண்டா அது அவசியம் கிடையாது ஏன் அது வெள்ளிக்கிழமைங்கிறனால வைக்கலை அரஃபாவுடைய நாளுங்கிறனால வைக்கிறோம் அதே போல் இந்த ஆஷிராவுடைய நாளுக்கு சில கட்டங்களில் முஹர்ரம் மாதம் பிற 10 சுன்னத்து 9 சேர்த்து வைக்கலாம் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் அந்த முஹர்ரம் பிற 10 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது சேர்த்தா வைக்கணுங்கிறது இல்லை ஆனால் 9-10 யகுதிகளுக்கு மாற்றமாக வைங்கன்னாங்க நபி இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டாலும் கூட வச்சு தான் ஆகணும் அதே ஒரு விஷயம் ஒரு ஆள் 10 மட்டும் வைக்க நினைக்கிறாரு அந்த அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை வந்து போச்சு துல்ஹஜ் அந்த முஹர்ரம் பிற 10 இப்போ அந்த அன்னைக்கு வைக்கலாமா வைக்கலாம் ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை என்பதால் அந்த நோன்பு வைக்கலை அது முஹர்ரம் பிறை 10ங்கிறதுனால வைக்கிறோம் அதனால் இது சுன்னத்தான நோம்பு வந்துட்டால் அந்த சட்டம் வராது சாதாரணமாக நபிலான நோன்புகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது காரணம் அது உங்களுக்கு பெருநாள் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஏன் அந்த பெருநாள்னு சொன்னது ஹதீஸ் தான் பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருங்க இன்னொன்று நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் நான் உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் பூர்த்தியாக்கிவிட்டேன் இது அரஃபாவுடைய நாளில் தான் இறங்கினது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருந்தது வெள்ளிக்கிழமையும் கூட அப்படின்ட்டு அதனால ஹஜ்ஜுல் அக்பர் இந்த வசனத்தை பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்கிறாரு இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தா இந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்றார் காரணம் என்ன அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்திருக்கிறேங்கிற ஒரு அழகான வாசகம் இப்படிப்பட்ட வாசகம் பார்க்க முடியாது அதனால தான் சொல்கிறாரு எவ்வளோ அழகான வாசகத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படி தந்து விட்டதாக பூர்ணமாக்கி தந்து விட்டதாக எங்களுக்கு மட்டும் இந்த வசம் வந்திருந்தா எந்த நாளில் இறங்குனுச்சோ அந்த நாள் நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் இப்போ தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க இந்த இறங்கினால பெருநாளாக கொண்டாடுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு இந்த வசனம் இறங்கியதே எங்களுக்கு ரெண்டு பெருநாளாக இருந்த நாளில் தான் அப்படின்ட்டாங்க
ஏன் அரஃபாவுடைய நாள் இருந்தது எங்களுக்கு புனிதமான நாள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது, அதுவும் எங்களுக்கு பெருநாள். அப்படிப்பட்ட பெருநாளில் தான் இந்த வசனமே எங்களுக்கு இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்தாங்க. நம்ம மார்க்கத்தில் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் விசித்திரமாக நீங்கள் பார்ப்பீங்க, வெள்ளிக்கிழமை பெருநாளுங்க. பொதுவாகவே நல்ல நாட்களில் தான் நிறைய வணக்கம் செய்யணும். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், ஜும்மாவில் 2.5 ரக்அத் தான் தொழுகிறோம். மற்ற நாளில் தொகரு 4 ரக்அத். அப்போ இது விசேஷமாக நான் சொன்னால் மற்ற நாளில் செய்ததை விட அதிகமாக தான் செய்யணும். ஆனால் நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது, 4 ரக்அத்தை 2 குறைச்சிருச்சு. காரணம் என்ன, அந்த ரெண்டுடைய இடத்திலே பிரசங்கத்தை வைத்து விட்டது. மனிதர்களுக்கு அறிவுரை வழங்குவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, வணக்க வழிபாட்டை குறைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. அதனால தான் அறிவு நம்ம செஞ்சுக்கிறோம். ஃபஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான்ல, மக்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்கி கொண்டே இருங்கள், அது பிறருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வணக்க வழிபாட்டை குறைத்து இதை அமைத்து வைத்திருக்கிறான். இன்னொன்று, அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை சூரத்தில் கஹப ஓதனுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுக்கு முன்னால் இந்த தஜ்ஜால் அவனுடைய வேதனை விட்டும் நம்ம பாதுகாப்பு படுறதா இருந்தால் கஹப சூராவுடைய ஆரம்பத்தை ஓதுங்க அப்படின்னு நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. இந்த தஜ்ஜால் வந்து காமத்தான நெருக்கத்தில் தான் வருவான். இன்னொன்று, இந்த கியாமத்து நாளே வெள்ளிக்கிழமை என்று தான் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாயன் காலண்டர் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுல, அது ஒன்றும் இல்லை, ரைட்டு கரை ஒன்றுமெல்லாம் போச்சு. ஆனால் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை தான் உலக அணி உண்டு. ஆனால் அந்த ஒன்று மட்டும்தான் ஒன்றுபட்டு இருந்துச்சு, மற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன எந்த எத்தனையோ அடையாளங்கள்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அதெல்லாம் உறுதியாக இருந்தோம் இப்போ வராது அப்படிங்கிறது, அது ஒரு விஷயம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று தான் உலக அழிவு நாளும் ஏற்படும், இப்போ கஹ்ஃபு சூராவை ஓதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அது உங்களுக்கு ஒளிமயமாக அமையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வார நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டாங்க. அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் இந்த உலகத்திற்கு வருகை தந்தாங்க. அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் அவர்களுக்கு தௌபாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க, வஃபாத்தானாங்க. அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் கியாமத்தினாலும் வரப்போகிறது. எல்லா பொருட்களும் வெள்ளிக்கிழமை வந்துட்டால் பயப்படுமா, மனிதனை தவிர மனிதன் பயமே கிடையாதுல்ல. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி இன்னொன்று, அந்த வெள்ளிக்கிழமை என்று தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அதுவும் அசருக்கு பிறகு. அதனால தான் துவா செய்கிறதான் தான் வெள்ளிக்கிழமைன்ற ஒரு நேரம் இருக்குதுங்க. அந்த ஒரு நேரத்தில் ஒரு முஸ்லீம் கேட்டு விட்டால் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா உடனடியாக அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தா, இது பல வகையான கருத்து இருக்குது. இப்போ இமாம் தொழு ஜும்மா தொழு நடத்துகிறாங்கல்ல, அதிலேருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் உள்ள நேரம் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்னும் அசருக்கு பிறகுதான் என்று சொல்லுவாங்க. ஏன் இந்த அசருக்கு பிறகு இவ்வளவு பெரிய சிறப்புன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படைத்து தன்னுடைய ரூஹை ஊதுனது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தான். அதனால தான் அசருக்கு பிறகு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. துஆ கபூல் ஆக்கப்படுகிற அந்த நேரம் வெள்ளிக்கிழமை என்று சஹாபா பெருமக்களும் அறிவிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது, துவா செஞ்சால் கபூல் ஆக முடியாது, எந்த நேரம்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது வந்து அசருக்கு பிறகுண்டு. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அது எப்படி அசர் பிறகு இருக்க முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களே, அது தொழுகையில் இருக்கும் பொழுது கேட்டால் அது கபூல் ஆக முடியலாம் சொல்லியிருக்கிறாங்க, அசருக்கு பிறகு தான் தொழுகை கிடையாது, அசர் தொழுதெல்லாம் நபிலான சுன்னத்தான தொழுகையெல்லாம் இல்லை இல்லை. அதை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது தொழுகையில் கேட்கறது, அசர் பிறகு தொழுகை கிடையாது, அசர் தொழுதுனா நபிலான தொழுகை இல்லை, எப்படி இங்கே அசர் பிறகுன்னு சொல்கிறீங்க? இப்போ அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, மன் சல்லா, ஒரு ஆள் தொழுகிறாரு, ஜலச அங்கே உட்கார்ந்துடுறாரு, எந்த ஒரு சலாத்தை அடுத்த தொழுகை எதிர்பார்த்து, லம் யசல் ஃபி சலாத்திஹி, அப்படி இருந்தால் அவர் தொழுகையிலேயே இருப்பது போன்றுதான் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதான் அதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வந்து நஸாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அது அசருக்கு பிறகு முக்கியமான நேரம்ங்கிறத சஹாபா பெருமக்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. அதே போல் மௌத்து வந்தால் கூட
வெள்ளிக்கிழமை பார்த்து வந்துட்டாக்கா அது ஒரு கிஃப்ட் அவருக்கு அந்த மூமினுக்கு. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் மாத்த ஃபி யௌமில் ஜும்ஆ, ஒரு ஆளு ஜும்மாவுடைய பகல்ல மோத்தா போனாலும் அவ் லைலத்து ஜும்ஆ அல்லது வெள்ளிக்கிழமையுடைய இரவுல அவர் வஃபாத்தானாலும் உக்கைய ஃபித்னத்தல் கபரி, கபருடைய வேதனை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். தபுரானிலே பதிவு செய்யப்பட்டாது. இப்படி வெள்ளிக்கிழமை கண்டு தனியான சிறப்புகளும் புனிதங்களும் மாண்புகளும் அல்லாஹு தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான். அந்த நாளில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் சிறப்பானதாக இருக்கணும். இரவு வந்துட்டா நிறைய சலவாத்து ஓதணும், திக்ர் ஓதணும், குரான் ஓதணும், கஹ்ஃப் சூரா ஓதணும், இதையெல்லாம் நிறைய வணக்க வழிபாடுகள் செய்யணும். ஜும்மாவுக்கும் முற்கூட்டியே நான் போயிடணும், அதுக்கு தனி சிறப்பெல்லாம் இருக்குது. அதனால் அந்த நாளை, அந்த சிறந்த நாளை நம்முடைய நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை தருகிற நல்ல நாளாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த புனிதங்களில் ஒன்று தான் லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஏன் பேர் வரணும்? கத் லைலத்துண்டா இரவு, கத்ருண்டா கதருடைய இரவு. கதருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், அரபி மொழியில் மூணு அர்த்தம் இருக்குங்க. ஒன்று நெருக்கடி, இன்னொன்று சிறப்பு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இப்போ இதில் கல்லா கதருங்கிற அர்த்தம் இருக்குது. நம்மளாம் சொல்லலாம் கல்லா அவருடைய கல்லா கதர் அப்படிங்க அப்படிமோம்ல, அந்த கதருடைய மீனிங் இருக்குது. இந்த மூன்று மீனிங்கும் இங்கே பொருந்தது. ஏன் அல்லாஹு தாலா இன்றைய தினம் ஒரு வருடத்துடைய நிகழ்வுகளை மலக்குமார்கிட்ட ஒப்படைக்கிறான், அதான் கல்லா கதருடைய இரவு. இன்னொன்று கதர்னா சிறப்பு, சிறப்புக்குரிய இரவு. மற்ற நாளில் ஒரு வணக்கம் செஞ்சால் கிடைக்காத நன்மைகள் அந்த நாளில் நாம் செய்கின்ற போது கிடைத்து விடுகிறது. அந்த சிறப்புங்கிற அர்த்தம் இருக்குதுங்கிறதுக்கு நம்ம கூட ஒரு வார்த்தை கதராடைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். கதராடைன்ற சிறப்புக்குரிய ஆடை தான், அரபி சொல்லுதான் அது. அதான் நீ கதராடைன்னு ஒரு வகையான துணிக்கு பேர் வந்திருக்கிறதுல, சிறப்புக்குரிய ஆடைன்னு தான் அர்த்தம் அது. இன்னொன்று நெருக்கடின்னு அர்த்தம். மலக்குமார்களுடைய வருகையால் இந்த மண்ணுலகமே நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது. இப்படி எந்த மீனிங் கொடுத்தாலும் பொருத்தமாகத்தான் அமைகிறது. அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் பேர் வச்சிட்டான். ஒரு சூராவுக்கே கத்ருங்கிற பேரையும் வச்சிருக்கிறான். இன்னா அன்சல்லாஹு ஃபி லைலத்துல் கத்ர், குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் நாம் அருளினோம்ங்கிறான். அப்போ உலகத்துக்கு, உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கறான். அந்த குர்ஆனை கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த மாதம், ஏன்னா வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம். ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அள்ளப்பட்டது. சரிங்க, ரமலான் மாதத்தில் இறங்கினுச்சு, பகலில் இறங்கினுச்சா நைட்டில் இறங்கினுச்சா அப்படின்னு கேள்வி வருது. இரவில் தான் இறங்கியதுங்கிறத அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கத்தின், பரக்கத்து பெற்ற இரவில் தான் குர்ஆனை நம்ம இறக்கி வச்சோம். சரி, இரவுல இறங்கினுச்சு, எந்த இரவுலங்க இறங்கினுச்சு? அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவுல நாம் இறக்கி வைத்தோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவு சொல்லும் பொழுது, இன்னா அன்சல்நா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃப் ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட மேலான புனிதமிக்க இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. இப்படி அல்லாஹு தஆலா அதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையில் சொல்லித்தர்றாங்க. சரி, இந்த லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது எந்த இரவுங்க? லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் இருக்குது, எந்த இரவுன்னு கேள்வி வருது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வணக்க வழிபாடு செய்கிறதுல இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்களே, ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பித்தாத்து. இப்போ அப்போ இந்த வணக்க வழிபாடு செய்கிறத பித்தாத்துன்னு சொல்லிவிட்டு கூட்டம் கூட்டமாக போய் பேசிக்கிட்டு நடப்பாங்க, அவங்கள போய் வித்ராபசா பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டில் போய் டிவியை தேவையில்லாமல் பார்த்துட்டு நடப்பாங்க. எது அல்லாஹ் வணங்குறத, திக்ர் செய்கிறத, குர்ஆன் செய்கிற குர்ஆன் ஓதுறத, அதே போல் பயான் செய்கிறத, தஸ்பீ தொழு தொழுகிறத, எல்லாத்தையும் பிதாத் ஆக்கிவிட்டு வீட்டில் போய் தேவையில்லாத நாடகம் பார்க்குறது, அதுன சுண்ணத்தாது. இதெல்லாம் பிதாத்தில் ஆக்கி போச்சு. அப்போ இதை விட சிறந்த காரியத்தில் செய்யணும். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறவங்க அதை விட சிறந்ததை செஞ்சிட்டாக்கா அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல காரியத்தில் பித்தத்தில் முத்திரை குத்திப்பட்டு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை போய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் பித்தத்துங்கிற வார்த்தை சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கு. பராத்தர் அன்னைக்கு நம்ம தொழுவோம் வணங்குவோம், அது பித்தத்து. மேராஜ் அன்னைக்கு நோன்பு வச்சாக்கா இரவில் வணங்கலாம், அது பித்தத்து. லைலத்தில் கது 27 அன்னைக்கு வணங்கினா அது 27ங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? அது பித்தத்து. என்னங்க எல்லாத்துக்கும் பித்தத்து பித்தத்து தானா? வேறு வார்த்தையும் உங்களுக்கு தெரியாதா? ஷிருக்குன்ட்டு ஒன்று இருக்கும்பாங்க. ஏன்னா ரெண்டு தான் மாற்றி மாற்றி வரும், ஒன்று பித்தாத்து அல்ல ஷிருக்கு, மூணாவது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் யார் எந்த நோயின்னு போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வழக்கம் இருந்துச்சுங்க,
வர்ற நோயாளியோட சட்டை கட்டுவாங்க, வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஆள் வந்தார், டாக்டர் கண்ணு வலிண்டு, அவருக்கும் அப்படித்தான். இன்னொரு ஆள் வந்தார், எனக்கு வயிற்று வலி டாக்டர், அவருக்கும் அப்படித்தான். இன்னொரு ஆள் வந்தார், டாக்டர் என் காலில் முள்ளு குத்துருச்சுன்றாரு, அவரையும் விடலை. சட்டையை கழட்டி வாயில் தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சாச்சு. வரிசையாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆள் சொன்னார் பக்கத்துள்ள ஒருத்த, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, காலில் முள்ளு குத்துருச்சுன்னு தான் சொன்னேன், என்ன இந்த மாதிரி உட்கார வச்சு விட்டாங்களே. அது பக்கத்து உள்ளவன் சொன்னார், ஓ நிலமை பரவாயில்லப்பா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேனு, என்னையும் இப்படி உட்கார வச்சு விட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த எதுக்கடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட். இந்த அரசாங்க ஹாஸ்பிட்டல் போனால் போதும், எந்த நோய் போனாலும் வெள்ளை மாத்திரையாக கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அந்த வெள்ளை மாத்திரை எல்லாத்தையும் கேட்கும். ஆனால் எதுக்கடுத்தாலும் பித்தாத்தானா வேறு வார்த்தையே தெரியாதா? வணக்க வழிபாடுகள் எல்லாம் வணங்குறதுக்கு ஆதாரமாக. இவர் போய் பள்ளிவாசலில் தொழுவார், குரம் ஓதுவார், நசியாத்து கேட்பார், அதற்கு என்ன ஆதாரம்? எல்லாம் வணங்குறதுக்கு என்ன ஆதாரம்? படைக்கப்பட்டது அதுக்கு தானே. ஒமா ஹலக்துல் ஜின்ன வலின்ச இல்லாளி ஆபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்தன் அல்லா சொல்லிவிட்டான்ல, படைக்கப்பட்டது அதுக்கு தான் போது. இப்போ வணங்குறதுக்கு போய் ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா சரிங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவுண்டு இருக்குதுல்ல, அது எந்த இரவு? ரமலானில் இருக்குது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் தேடிக்கொள்ளுங்க. இன்னொரு குழுவும் கொடுக்குறாங்க, அந்த கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. புகார்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது ஒற்றைப்படை இரவுகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடைசி பத்தில் எனக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த 21, 23, 25 மக்கள் பள்ளியை வந்து தஹஜ்ஜுத்துலாம் தொழுது தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த 27 அன்னைக்கு மக்கள் திரளாக ஒன்று கூடி வணங்குறாங்க. இதைத்தான் சில பேர் ஆட்சேபிக்கிறாங்க, 27 எப்படிங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கடைசி பத்து தானே இருக்குது, ஒற்றைப்படம் தானே இருக்குது, ஏன் 27 எல்லாம் சேர்ந்து நீங்கள் தொழுதுகிட்டுருக்கிறீங்க, ஒன்று கூடுங்க, இது பிதா தலைவாங்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி ஏன் வருதுன்னு சொன்னால், ஹதீஸை சரியாக படிக்காதனால தான். ஏன்னு கேட்டால், 27 அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது சம்பந்தமாக பல ஹதீதுகள், ஒன்றல்ல இரண்டல்ல, இன்னும் சொல்லவும் முக்கியமான முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. எப்படின்னு கேட்டால், உபை இப்னு காபர் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாமி சத்தியமாக சொல்கிறேன், இன்னி லஆலமு ஐய லைலத்தின் ஹிய அல் லைலத்துல்லத்தி அமரனா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த லைலத்துல் கத்ர் இரவு எது என்று அல்லாமி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியும். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறாங்கல்ல லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கணும்னு சொல்லி, அந்த இரவு லைலத்து 27 இரவாகும் அப்படிங்கிறத உபை இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு சும்மா சொல்லாமல் அல்லாமே சத்தியமிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், லா இஸ்தஸ்னி அப்படி ஒரு வாசகமும் இருக்கிறது, இஸ்தஸ்னா பண்ணலை, அதாவது இன்ஷா அல்லாவே சொல்லலை, எந்த ஒரு இருந்தாலும் இன்ஷா அல்லாவில் சொல்லணும், இன்ஷா அல்லா சொல்லாமலேயே அல்லாம இதை சத்தியமிட்டு உபை இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, அதோடைய அடையாளம் என்ன கேட்டால், அன் தத்துவ ஷம்சு ஃபி சபீஹத்தி யூமிஹா, அந்த காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ரொம்ப மங்களான வெளிச்சத்தோடு உதிக்கும், அதுதான் அடையாளம். இது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஒரு இன்னொரு சமயத்தில் உலக உறுதியாக சொல்கிறீங்கள, 27 எதை வச்சு சொல்கிறீங்க? அவங்களே சொல்கிறாங்க, பில் அலாமத்தில்லத்தி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு எங்களுக்கு சில அடையாளங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதை வச்சு தான் நான் இவ்வளவு கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்று உபயுமான காபர் ரலியல்லாஹுன்னு சொல்லித்தர்றாங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நசாயிலே அஹமதுலே இந்த அதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு, நாங்கள் நபீலாம் ஸல்லல்லாஹு அவங்க கூட நின்று தொழுதோம், லைலத்தை சலாசி வஷீரின் 23 இரவுலங்க, 23 இரவு, அதை ஒற்றைப்படையான இரவு 23, எது வரைக்கும் இலா சுலுசில்ல இல்லை அவ்வள் இரவுல 1/3 பகுதி அளவுக்கு சல்லல்லாஹு அவங்க கூட அங்கெல்லாம் தொழுது, எல்லாம் பள்ளியாசலே நடக்குது. இப்போ பள்ளியாசல் போய் ஏன் தொழுவுறீங்கிறாங்க, பள்ளியாசலில் தான் நபியல்லாம் சல்லல்லாஹு தொழுவை நடத்தினாங்க. இந்த சிறப்பான இரவுகள்லாம் 1/3 பகுதி அளவுக்கு நாங்கள் தொழுதோம். சும்மா கும்னா மாஹு லைலத்த ஹம்சு மைஷரின், அப்புறம் 25 இரவு, அதான் ஒற்றப்படை. அப்போது இலா நிஸ்பில் லைலி, இரவில் பாதி வரைக்கும் நாங்கள் தொழுதோம் நபியல்லாம் சல்லல்லாஹு அவர்கள் கூட. அப்புறம் சொல்கிறாங்க, சும்மா கும்னாமாகு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அவங்க கூட நாங்கள் தொழுதோம், லைலத்த சபிஇம் வ இஷ்ரீன 27 இரவும் தொழுதோம்,
सहर उड़े पलिया விவரம் தெரியாம பிதாத்துங்கறாங்க நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடத்திருக்காங்க சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க சஹுர் உணவுக்கு எங்க டைம் கிடைக்குமான்னு நாங்க நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் அந்த 27 அன்னைக்கு தான் உணவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதனால தான் நாம 27 க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ல தொழுகிறாங்க 25 ல தொழுகிறாங்க நாமளும் தொழ தான் செய்றோம் ஒற்றைப்பட இரவுகள் எல்லாம் சிறப்பு தொழுகை சென்னை போன நகரங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது 27 க்கு முக்கியத்துவம் ஏ நபியல்லாம் ஸல்லல்லாஹு அப்படி செஞ்சாங்கனால इन हदीस पारें अबूदर रलियाल्लाहु नबी अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इवती मूण नाल इन पगति तुद मुड़ो नबी अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम तत्लुबून इला वरा इो अगे वरा पिना अपर सूमाहूल अंजुकी नबीलामेंदास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 
அஸ்பஹ காலை வரை வசக்கத அந்த அன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டது. 23 சொன்னாங்க நீங்க எதிர்பார்க்கற பின்னால தான் வருதுண்டு. 25 சொல்றாங்க நீங்க எதிர்பார்க்கற பின்னால தான் வருதுண்டு. 27 அன்னைக்கு அதிகாலை வரைக்கும் சஹர் நேரம் வரைக்கும் தொழுகை நடத்திவிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அதனால தான் நாமும் 27 அன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லைலத்துல் கத்ரி லைலத்து சபிஉம் வைஷரீன் லைலத்துல் கத்ரி இரவுங்கிறது 27 நாள் இரவாகும். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு ஹிப்பானும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மங்கான முத்தஹர்ரிஹா ஃபலியத்தஹர்ரஹா லைலத்து சபிஉம் வைஷரீன் லைலத்துல் கத்ரி இரவை யாராவது அடையணும் என்று விரும்பி தேடனாக்கா அவங்க 27 நாள் இரவில் தேடிக்கொள்ளட்டும். இதுவும் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருங்க. இப்போ இதன் அடிப்படையிலே தான் 27 அன்னைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 27 அன்னைக்கு தொழுவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பவர்கள் மற்ற ஒற்றப்படைகளையும் தொழுவதில்லை. இப்போ ஏங்க 25 மட்டும் இங்கே தொழுவீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன செய்யணும்? 21 நிறைய அவங்க வழங்கணும், 23 அன்னைக்கு அவங்க தொழுவணும், 25 அன்னைக்கும் தொழுவணும். நம்மளை கேட்கணும், நாங்கள் பார்த்தீங்களா இப்படி தொழுகிறோம், 27 மட்டும் தொழுவீங்களேன்னு கேட்கணும். 27 அன்னைக்கு தொழுவ நம்மளை பார்த்து என்ன ஆதாரம் கேட்கிறவங்க எந்த நாளிலும் தொழாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம 27 முக்கியத்துவம் கொடுத்தாலும் மற்ற நாள்களுக்கும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம் நடைமுறையில். இது சும்மா வார்த்தையில் பேச்சல்ல, 27 முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆகவே நான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த கல்வி ஞானத்தைலாம் பெறணுங்க. அப்போ என்ன இப்போ எல்லாம் தமிழில் வந்திருக்குது, குர்ஆன் தர்ஜமா வந்துருச்சு, ஹதீஸ் வந்துச்சு, அதெல்லாம் படிக்கணும். படிச்சுட்டாக்க பிரச்சனையே கிடையாது. தேட தேட தானே கல்வி. சில பேர் திறமையாக பேச தெரிஞ்சாலோ திறமையாக வாதம் செய்ய வச்சாலோ நல்ல முறையில் புரியும் தன்மை இருந்தாலோ எனக்கு எல்லாருக்கும் நினச்சிட்றாங்க. புரியும் தன்மை எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு, மனிதனுக்கு மட்டுமா இருக்குது? புரியும் குணம் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கிறது. ஒரு எறும்பு எடுத்துக்கிறோங்க, பக்கத்தில் ஒரு சக்கரத்தூளை கொட்டி வச்சோம், ஒரு சுண்ணாம்புத்தூளும் கொட்டி வச்சோம், பார்க்க எல்லாம் வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் எறும்பு சக்கரத்தூள் உள்ள இடத்து கரெக்டாக போயிடுது, அதுக்கு தெரியுது நம்முடைய ரிசுக்கு இது தான் அப்படின்னு. பார்க்கல வெள்ளாத்தானே இருக்குது, புரிகிறதா இல்லையா? ஒரு நாய் போகுதுங்க ரோட்டில், ஒரு பையன் ஒரு கல்லை எடுத்தான், அடித்தான். அந்த நாய் இந்த பையனை துரத்துது. அந்த நாயை அடித்த கல்லை விட்டுருச்சு, எரிஞ்சவனை துரத்துது. ஏன் அந்த நாய்க்கு புரிகிறது கல்லென்ன செய்யும் பாவம், எரிஞ்சவன் அவன், அவனை தான் கிடைக்கணும் முடிவுக்கு வருது. அப்போ புரியும் குணம் மற்ற உயிரினங்களுக்கு உண்டு. நம்ம கூட இப்போ கண்ணாடி பார்ப்போம், கண்ணாடி பார்த்தா நம்முடைய முகம்தான் அங்கே தெரிகிறங்கிற நமக்கு தெரியுதுல்ல.
இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஆற்றல் கொடுக்கல. உதாரணத்துக்கு ஒரு நாயை கண்ணாடியை பார்த்தா அது உருவம் அங்கே தெரியும், ஆனால் நாய்க்கு தெரியாது நமது உருவம் அங்கே தெரிகிறது என்று தெரியாது. ஒரு பூனை பார்த்தாலும் அப்படி தான், நம் உருவம் தான் அங்கே தெரிகிறங்கிற ஞானம் அந்த பூனைக்கு கிடையாது. ஆனாலும் கூட ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டான், குரங்கில் ஒரு வகை, அதற்கு இந்த ஞானம் உண்டு. அது முகத்தை பார்க்கும், நம்ம முகம்தான் அங்கே தெரியுங்கிற அதுக்கு தெரியும். இந்த ஞானத்துக்கு கூட ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இங்கேயும் நீ என்னப்பா இந்த பாரு அதுக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு அல்லாஹ் அங்கே காமிச்சிட்டான். மனிதனுக்கு தெரிவதற்கு கூட 2 வயசு ஆகணுங்க. 1 வயசு குழந்தை கண்ணாடியை பார்த்துன்னு வச்சுக்கணுங்களேன், நம்ம உருவம் தான் அங்கே தெரியுது, அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த ஞானம் வருவதற்கு 2 வயசு ஆகணும். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அதே போல் ஹதீஸுகள் இவைகளையெல்லாம் படித்து உணர வேண்டும். நமக்கு தான் புரியும் தன்மை இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது, படித்து படித்து தேடல் இருக்க வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். பெற்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அடுத்து அந்த ரமலா மாதத்தில் தராவீக தொழுகைன்னு ஒன்று இருக்குங்க, அதையும் பிதாத்து அப்படிங்கிறாங்க. நபியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவலைங்கிறாங்க, 20 ரக்காத்துகள் இல்லைங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸை படிக்காததால் ஏற்பட்ட விளைவு. ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுசல்லி ஃபி ரமலான 20 ரக்காத்தன் வல்வித்தர. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள், வித்தரையும் தொழுதார்கள். தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ 20 ரக்கா சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க பின்னால் உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் 20, அதெல்லாம் கிடையாது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 20 தொழுதார்கள். நம்மள சில பேர் நினைக்கிறாங்கடா உமர் ரலியல்லாஹு அவங்க தான் உண்டாக்குறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு கொள்கை ஷியாக்களுடையது. அதனால தான் இன்றைக்கி ஷியாக்கள் தராவி தொழ மாட்டாங்க, ஏன்னா அது உமர் ரலியல்லாஹு உண்டாக்குனது அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு பிடிக்காது. அலி ரலியல்லாஹு அனு அவர்களுக்கு வரவேண்டிய ஹிலாபத்தை இந்த உமர் ரலியல்லாஹு அவங்க தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு திருப்பி விட காரணமாக இருந்தாங்க அப்படின்னு கோபம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் ஷியாக்களை தராவி தொழ மாட்டார்கள். ஆனால் அவருடைய கணிப்பு தவறானது, என் உமர் ரலியல்லாஹு உண்டாக்கலை, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது தான், 20 ரக்கா தொழுதுருக்கிறாங்க. சார் நம்மளால் ஜமாத்தா நடத்துகிறோமே அது உமர் ரலியல்லாஹு அனு உண்டாக்கினதா? அதுவும் இல்லை, அதுவும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது தான். புகாரில் நீங்கள் பார்க்கலாம், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் சஹாபா பெருமக்களும் தொழ வைக்கிறாங்க ஒரு இரவில். அந்த செய்தி அடுத்த நாள் பரவுது, 2ஆம் நாள் இரவில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது, ஏன் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி. 3ஆம் நாள் இந்த செய்தி பரவு, இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஆயிடுச்சு. 4ஆம் நாள் பள்ளி நிரம்பி வழியுது, இடம் இல்லைங்கிற அளவுக்கு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலை. சுபுவுக்கு தான் வந்தாங்க, சுபு தொலைக்கு. அப்போ சொன்னாங்க, அருமை தோழர்களே உங்களுடைய உணர்வு என்னங்கிறது புரியுது, ஏன் தெரியுமா நான் வரலை? ஒவ்வொரு நாளும் வந்து நான் உங்களை தொலை வச்சுக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு கடமையாகி விடுமோ என்று நான் அஞ்சினேன், ஆகவே வரலன்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலா மாதத்தில் அருமை தோழர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொலை நடத்திருக்கிறான். 3 நாள் அவங்க நிப்பாட்டு காரணம் என்ன, கடமையாகி விடுமோன்ற அச்சம்தான். இப்போ நமக்கு அதில் அவர் ரசூலாக போய் அவங்க அஞ்சினாங்க, இப்போ நம்மளாம் டெய்லி செஞ்சால் கடமை ஆகணும்னு சொல்ல முடியாது, ஏன் நமக்கு அந்த தேதி இல்லையில. சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படி கேட்டால், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிப்பாட்டிருந்தாங்கல்ல அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துலையும் அப்படி தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நியமத்தில் பித்தாத்து ஹாதிகின்றாங்க. இது அழகான பித்தாத்துன்னு சொல்கிறது, அசல் தொழுகை அல்ல, ரக்காத் அல்ல, ஜமாத் அல்ல, எல்லாம் நபியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதான், நின்று போனதை நான் புதிதாக தொடங்குகிறேன் அப்படிங்கிறது தான் நியமத்தில் பித்தாத்து ஹாதி அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த தராவி தொழ இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், சவுதியில் கூட மஸ்ஜித் ஹராம் பள்ளியாசல், மஸ்ஜித் நபவி பள்ளியாசல், 20 ரக்காத் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் ஆதாரம் சஹாபா பெருமக்கள் காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150 தானே பிறந்தாங்க, அவங்க சொல்கிறாங்க என் ஊர் மக்காவில் 20 ரக்காத் தொழுவதாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போவே. அப்போ இது வந்து காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வணக்க வழிபாடுகள் மக்களை சோம்பேறி ஆக்கிறதுக்கு தான் தேவையில்லாமல் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது. ஏன்னா இப்போ சொல்லுவாங்க, விவகாரமாக சொல்லுவாங்க, ஆனால் கேட்கணும்னு விவகாரம் தான், அது சரியாக இருக்காதுங்கிறது தெரியும். சில கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவாங்க, அது விவகாரம் தெரியும் ஆனால் பதிலாக வரும். இப்போ இந்தியாவில் இப்போ இங்கே கேள்வி கேட்க தேவையில்லை. இந்தியாவில் இந்த முல்லாட்ட ஒரு ஆள் கேட்டார்,
आदम अलैहिस्सलाम विषय आदम अलैहिस्सलाम महनारे वो अब कोले अल्लाहु ताला अनुप अभी इन कहते कुी तों अल कुरान आदम अलैहिस्सलाम पकड़ी इलंवल कहते नरे पाक निकल आदम अलैहिस्सलाम वादा और ओपीडे इो अट कल बदल चलेंगे विषय ना उ केल कूर एतने का उपड़ी केल वचार मुलाम चलमाटार आयम का अड़चार इन्हें उल्ला संदेमता एंडी पाक अब यार एंडी पाक मुझे एंडी पाक मुड़ा इन केटव विडले सर एंडी पाक वेलूर का इं वन अर्थम कुरजा इंदूर का वेलूर को अर्थम अयर केट बदले तवर आना आयर का क्या कदल अंद विषय अशयते चलना एदावि इत वणकपा विषय इनकेल सोमेटा नम्बर पाते वर्ण इणकपा रोम कमिया कवपर काल अद मार्क रोम लेसा मार्कते तुचना कड़सल पाता मुस्लिम इस्लाम वणकपा इस्लाम आकरा सर अग नम बरा अभी नम्बर शाबान मद पदावे बरा मीनि अब कटा विद अब अर्थम अंव अल्लाहु ताला पल्व मनि मंडिपी नरह विदान अरे बरा विद सब शबे बरा इदे मार्क इले शबे अरबी वार्तया सब पे विको सब इप्ली विली मतदे शबे बरा शबे अरबिया इले कुरान अबा अब पाता इनकी नोब पड़ना अल हज पड़ना अद उल्ड हज पड़ा बकरीद बकरीद पड़ना अभी अब बकरी कुरान हदीस इले इसलिए पेरना हज पे अब लांगवेज वार्ते शबे भारत अगर उर्दार अभी नम बरा इन चलो तमिल वार्ते इतमी इला और आधार इलिया कुरान वेसू इत वा सर नबी नाम सल्लल्लाहु अलैहि वसल्लम नहीं वणगुंग पगल नोबा बरा इन वणगुंग पगल नोबूंग इबुन माजावे पद हदी इोब वाक नोब वही आधार नम वो वादी एं आधार संबंधमे और हदीस पिछड़ी इतकोट निपाटा अद कटा नबी नाम से और हदीसुम शाबान मद पा मुड़ा मीदम पाद नोब वादी नबी नाम से तिरम पद हदी पाती पिंदन पद नोब वूडा नबी नाम से बरा नोब वी हदीस बरा नाम नोब संबंध बरा पिंदन पदा बरा शाबान मद पद मुन पाद पदा पिंदिया पाई इधरदान मुपद पाई पैनज वाई मुंदन पदनारे मुपद पिंदन एल्तान नबी नाम से ऐसा नोब काल रमदा मद नोब तैयार ऐसा अंत नबी नोब अंद नोब पड़ी उड़ बलहन पड़े रमदा मद असल नोब वोट विटकूड़ा उड़ तैयार पड़ी के अभी अड़पड़े नबी नाम से आना मदमेक नबी नाम से अधिक नोब शाबान मद रमदान मद मद नोब वह नबी नाम से अब शाबान आना नमल का
பலவீனமானவங்க இருப்பாங்க, நோன்பு வச்சு கஷ்டப்பட்டுருவாங்க, அசல் நோன்பை விட்டுறணும். அதனால் புராணங்கிறதுக்கு இப்படி சொல்லி தந்தாங்க. இந்த சட்டம் கூட 16 தானங்க வருது. குர்ஆன் தான் தெரியலை, ஹதீது தான் தெரியலை, கணக்குமா தெரியலை, அப்படிலாம் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு இந்த கணக்கில் வந்து இந்த கடன் கொடுத்து வாங்குற அந்த கணக்கு மட்டும் கரெக்டாக தெரியும், வேறு கணக்கு தான் தெரியாது. ஏன் கடன் கணக்கு மட்டும் சரியாக தெரியுது அப்படின்னு கேட்டால், ஸ்கூலில் படிக்கும் போதே சொல்லி கொடுத்துட்றாங்க கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னு ஒரு கணக்கே இருக்குது. டே 5-7 போகுமா கேட்பாரு, இவன் சொல்லுவான் போகாதுன்ட்டு. உடனே அடுத்த ஸ்தானத்தில் கடன் வாங்கு அப்படி, அங்கே அப்படி தான். இப்போலாம் அந்த கடன் அன்பே முறிக்கும் எழுதி வச்சாங்க, முன்னாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது கடன் வாங்காதீங்க, என்கிட்ட கேட்காதீங்க, அன்பே முறிக்கும். இப்போலாம் கடன் எவன் வாங்கினாலும் அவன் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த போர்டை. ஏன் ஏன் திருப்பி கேட்காத, அன்பை முறிச்சிடும் அப்படிங்கிறான். கொடுத்தவர் சொன்னார், என்னப்பா நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்றாரு. அவன் சொன்னான், நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்ட்டான். இப்படி இருக்கவங்க. ஆனால் கடல் விஷயம் மட்டும் சில பேர் கணக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் வணக்க வழிபாடுகள் உள்ள விஷயத்தில் கணக்கில் கொட்ட விட்டாங்க. இது ஹதீஸ் அல்லவா? ஹதீது மக்களுக்கு போதிப்பதற்கு ஒரு தவறான கணக்கு கொண்டு வரலாமா? ஹதீதுனுடைய மீனிங்கே மறுத்ததற்கு தானே சமமாகும், இப்படி சொல்லலாமா? அவங்க பிற பயன்கணிக்கு வைக்கிறாங்க, வைக்கக்கூடாங்கிறதுக்கு அதுக்கு எதாவது ஆதாரம் தான் சொல்லட்டும், சம்மந்தம் இல்லாமல் இந்த ஹதீஸை இழுத்து போடுது. ஒன்று 16 மேலே உள்ள சட்டம் அல்லவா இது, இந்த நிலையில் இருக்கு. அப்போ அவங்க நோக்கம் என்ன? எப்படியாவது வணக்க வழிபாட்டை நிப்பாட்டணும். ஏற்கனவே கம்மியாச்சு, நம்ம கோலப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்பாத்தது போச்சு, தொழுகை நோன்பு தர்மம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு கூட்டம் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் இல்லாமலாக்குவதற்கு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சரி, இந்த பராத் இரவுக்கு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. இது ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்கிறாங்க. ஒரு நாள் இரவு நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திடீர்னு காணாம், என் கூட இருந்தாங்க, என் பெட்டில் இருந்தாங்க, திடீர்னு காணாம். நான் அவங்கள தேடி வெளியில் புறப்பட்டு போனேன். ஹுவ பில் பக்கை, ஜன்னத்தில் பக்க கபர்ஸ்தான் இருக்குதுல்ல, அங்கே இருந்தாங்க. ரஃபா ரசஹு இலசமா, தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்திய வண்ணம் இருந்தாங்க. இப்போ என்ன கண்ட உடனே நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே ஏன் தெரியுமா, இன்னைக்கு நான் வந்தேன், எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வந்தேன், இன்னல்லாஹ யன்ஸிலு லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான், அல்லாஹு தஆலா இந்த ஷாபான் மாதத்தில் 15 இரவன்று இலசமாயி துன்யா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அததி ஷாரி கணமி கல்பின், கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய எண்ணிக்கையினுடைய ரோமங்களின் அளவை விட அதிகமானவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் இறைவன். இந்த அதீது இப்னு மாஜா திரும்பியில் பதிவு செய்யப்பட்ட அதீதுங்க. இங்கே இறங்கி வருகிறான்ட உடனே அதெல்லாம் எங்கோ ஒரு இடத்த உட்கார்ந்துட்டு இருக்கான் அங்கே வர்றான் அப்படின்னு முழையக் கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி வந்தால் இறைவனுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க நீங்கள். அப்போ இறைவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். லைச கம்பிதலிகி செய்யும், இறைவனை போல் எதுவுமே கிடையாது. அப்போ இறைவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டா அவனுக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதி வடது இடதெல்லாம் வந்துடும், தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாம் வந்துடும். அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள்னு வந்துடும். இறைவனுக்கு இடம், இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். இங்கே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று நபியல் நாயகம் செல்லதாக சொன்னது அவனுடைய அருள் உங்களை நெருங்கி வருகிறது அப்படிங்கிறது தான். ஒரு அதிர்வுலாம் பார்த்துருப்பீங்க, என் பக்கம் ஒரு அடியா ஒரு ஜான் அளவுக்கு இருக்குன்னா நான் ஒரு முளம் அளவுக்கு நெருங்குகிறேன், ஒரு முளம் அளவுக்கு நெருங்கினா நான் ஒரு பாகம் அளவிற்கு நான் நெருங்குகிறேன், என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி போகிறேன் அப்படிங்கிறான். இது அப்படியே நீங்கள் அப்படியே வழங்குவீங்களா? அல்லாஹு தஆலா அங்கே முன்னால் இருக்கிறான், நம்ம ஒரு ஜான் இப்படி போனோம்னா ஒரு மூலம் அப்படி வர்றான் அப்படி வழங்குவீங்களா? நம்ம இப்படி நடந்து போகிறோம், அல்ல அப்படி ஓடிக்கிட்டு வருவானா? என் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்கு சின்ன முயற்சி எடுத்தால் போதும், என்னுடைய அருளும் ரஹமத்தும் பறக்கதும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே. அதே போல தான் இங்கேயும் அன்றைய தினம் அந்த இரவில் அல்லாஹுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது அப்படிங்கிறத நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இலக்கிய நேயத்தோடு சொல்லி காட்டினாங்க. அப்போ கல்பு கூட்டத்தார் என்று ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த கல்பு கூட்டத்தாரிடம் நிறைய ஆடுகள்லாம் இருந்துச்சுங்க. ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ முடியும்னு தெரியும், அங்கெல்லாம் குடும்ப குடும்பமாக ஆடுகளை வச்சு வளர்த்தாங்க. கல்பு கூட்டத்தார் அதிக ஆடுகள், அதனால தான் அவங்கள கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு. அப்போ அதிகமானவர்கள் என்று காட்டுவதற்காக தான் அப்படி செஞ்சாங்க. அன்றைய இரவில் நம்ம அல்லாஹ்வுடைய துஆ செய்கிறோம்ல, ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அன் 5 இரவுகள் நாம் துவா செஞ்சா அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, லைலத்துல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை இரவு, லைலத்துல் அதஹா ஹஜ்ஜு பெருநாள் இரவு,
வலைலத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் இரவு வ அவ்வல் லைலத்தி மின் ரஜப் ரஜபு மாதத்தின் முதலாவது இரவு வ லைலத்து நிஸ்மி மின் ஷாபான் ஷாபான் மாதத்தில் பதினைந்தாம் நாள் இரவு. இதில் அஞ்சு இரவுகளில் நீங்கள் அல்லாட்ட என்ன கேட்டாலும் கபூலாகும் அப்படி ஷாபி மாம் சொன்னாங்களா, அது இது வந்து பைஹக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு சஹாபி அவங்க சொல்கிறாங்க, ஹம்சு லயாலின் ஐந்து இரவுகள், லா யுரத்து ஃபீஹின்ன துவா, அந்த இரவுகளில் நாம் கேட்குற துவா இறைவனால் ரத்து செய்யப்படவே செய்யாது, மறுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே சொன்ன இந்த ஐந்து இரவுகளை சொல்கிறாங்க பைஹக்கி மாமர்கள் ஷொஹபு நியமாலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே தான் பராத் இரவு அன்னைக்கு நம்ம தொழுகிறோம் வணங்குறோம், அதே போல் துவா கேட்குறோம். இந்த இத்தனை ஆதாரங்கள் அடிப்படையிலே தான். சரிங்க, மூன்று பிரச்சனை வச்சு யாசின் ஓதுவாங்க, யாசின் ஓதிட்டு துவா கேட்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறது. ஏன் அல்லாஹு தாலா அந்த அன்னைக்கு முதல் வானத்தை இறங்கி வருகிறான்னு சொன்னாங்க, அது அல்லாவோட நெருங்கி வருகிறது. அல்லாஹ் என்ன கேட்குறான் அந்த இரவு, அலா மின் முஸ்தகுபிரின் ஃபாகுபிர் அலஹு, என்னட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவங்க இருக்காங்களா, மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து அலா மின் முஸ்தர்ஜிகின் அருசுக்கஹு, என்கிட்ட ரிசுக்கு தேடுறவங்க இருக்காங்களா, கொடுக்க தயாராக இருக்கிறாங்கிறான். அப்படி ஒவ்வொன்றா கேட்குறான், என்கிட்ட இதை கேட்குறவங்க இருக்காங்களா நான் கொடுக்குறேன், என்கிட்ட அதை கேட்குறவங்க இருக்காங்களா கொடுக்குறேன் என்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹத்தா எத்துல அல் ஃபஜ்ரு, சுபுவுடைய நேரம் வரைக்கும் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட அஜீத், சூரியன் மறைந்த உடனே அல்லாஹ் கேட்க ஆரம்பிக்கிறான்ல, என்ன மன்னிப்பு கேட்குற யார் இருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம கேட்காம போனால் அல்லாஹ்வுடைய அழைப்பை அவமரியாதை செய்கிறோமா இல்லையா? அதனால தான் மகரிபு தொழுதோன உட்காந்துடும். ஏன் சூரியன் மறைந்து விட்டால் அல்லாஹ் கேட்க ஆரம்பிக்கிறான், நம்ம சூரியன் மறைந்த உடனே மகரிபு தொழுகிறோம், தொழுத உடனே உட்கார காரணமே அதனால தான். இல்லை தொழுது நம்ம போயிட்டே இருந்தால் அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான்டே என்ன கேள்பா தர்ற எல்லாம் தேவையில்லைன்னு போகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம உடனடியாக உட்காறோம். சரிங்க, அந்த மூணு யாசின் சர்வகமா, மூணு யாசினுக்கு என்ன ஆதாரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த அன்னைக்கு ஓதுவதற்கு என்ன ஆதாரம் என்று நம்மகிட்ட கேட்டுட்டு எந்த அன்னைக்கும் ஓதாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாள்லையும் ஓதலாமே, ஏன் அந்த அன்னைக்கு ஓதுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இப்படி கேட்குறவங்களாம் எந்த நாளும் யாசின் ஓதுறது இல்லை. ஆனால் மூணு யாசின் ஓதுகிற நாம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் யாசின் ஓதுறோம். நம்மளை எத்தனை பேர் சுபு தொழுதுட்டா யாசின் ஓதுருவாங்க. அன்றைய தினம் நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றி வைக்கப்படணும்டு. அப்போ அந்த அன்னைக்கு மட்டும் ஓத நம்ம சொல்லலை, சொல்லுவதுங்கிறது மட்டும் இல்லை, நடைமுறையில் கூட அப்படி இல்லை, டெய்லி நம்ம ஓதுறோம். அப்புறம் இறந்து போனவங்க வீட்டுக்கு போனால் யாசின் ஓதுறோம், இன்னைக்கு கூட யாசின் ஓத போகிறோம், பராத்திரம் மட்டுமே நம்ம ஓதுறோம், அப்படி கிடையாது, நம்ம ஓதிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அன்னைக்கு மட்டும் ஓதுகிறேன்னு கேட்பவர்கள் எந்த நாளும் ஓதாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் கொடுத்த தண்டனையாக தான். வணக்கம் செய்கிற வாய்ப்பு ஒரு ஆளுக்கு இல்லைன்னா அதுதான் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை, வேறு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை கஷ்டப்படணும் நோய் நொடியில் இருக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க, அது நல்லவர்களுக்கும் ஏற்படும் கஷ்டப்படுறது நோய் வரலாம். அல்லாவை வணங்குவதற்கான வாய்ப்பு அகற்றப்படுகிறதா, அல்லாவோட தண்டனை அவருக்கு இருக்குன்றது. இப்போ அதுக்கு என்ன ஆதாரம், இதே இருக்கிற ஆதாரம் இல்லாமல் போச்சு. சரி, நம்ம ஏங்க யாசும் ஓதுறோம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்னைக்கு நேரடியாக லைவ் பராத் அன்னைக்கு யாசும் ஓதுங்கன்னு சொல்லலை, நம்ம அல்லாட்ட கேட்குறோம் முடிவுக்கு வந்தாச்சு. ஏன் யாசின ஓது கேட்குறோன்னு சொன்னால், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸு தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் அல்லாவோட ரசூலுக்கு கட்டுப்பட்டுனால தான் யாசின ஓதுறோம். எப்படின்னு கேட்டால், நபியல் நாம் சல்லதாஸ் சொல்கிறாங்க, யாசின் கல்புல் குர்ஆன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் உண்டு, குர்ஆனின் இதயம் யாசின் சூரா, லா யக்ரவுஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹ வத்தார் அல் ஆஹிரா இல்லா கஃபரல்லா லஹு, அல்லாவையும் மறுமையினாலையும் எதிர்பார்த்து ஒருவர் அந்த யாசின் சூரா ஓதுனா அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். இது தொபரானில் பதிவு செய்யப்பட்ட அது. இப்போ பாருங்கள், யாசின் ஓதனா மன்னிப்பு கிடைக்கும் நபியல் நாம் சல்லதான்னு சொல்லிட்டாங்களா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த அந்த இறைவனுக்கு, என்ன மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ சும்மா மன்னிப்பு கேட்காம எதை செஞ்சால் மன்னிப்பு கிடைக்கும் நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு கேட்குறோம். யாசின் ஓதனா மன்னிப்பு கிடைக்கும், சும்மா இறைவனே என்னை மன்னித்து விடு என்ன கொடுத்தா வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஹதீஸை நம்ம பின்பற்றோம், எதை செய்தால் மன்னிப்பு கிடைக்கும், யாசின் சொல்கிற ஓதனா மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, அதை செய்கிறோம் அல்லாஹ்ட்ட கேட்குறோம். இது தொப்பனால் இருக்குது. அதே போல் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் கரா யாசின், ஒருவர் யாசின் ஓதுறாரு, ஃபீ லைலத்தின் இரவில், எனக்கு கரெக்டாக பாருங்கள், நம்ம பராத்தனைக்கு இரவில் தான் ஓதுறோம், இரவில் ஓதுகிறார், இபித்துகா வஜுஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, உஃபிரலஹு ஃபீ தில்கல் லைலா, அந்த இரவிலேயே அவர் மன்னிக்கப்பட்டு விடுகிறார். தாரமியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அல்லாஹ் கேக்குறான் என்ன மன்னிப்பு கேட்போ யார் நான் மன்னிக்கிறேன் நம்ம சும்மா இறைவனை மன்னித்து விடு என்று சொல்லாம அது ஒரு அவமரியாதைங்கறனால ஒரு இஸ்ஸத்தி கிடையாது அதனால எதை செய்தால் மன்னிப்பு கிடைக்கும் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதை ஓதிவிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேக்குறோம் அதனால நாம் யாசின் சூரா ஓதுவதும் ஹதீஸின் அடிப்படையிலே தான் அப்படி புரிஞ்சுக்கோங்க இல்ல மூணுக்கு என்ன ஆதாரம் அவனு ஒரு ஆள் கேட்டாரு நீ அஞ்சு ஓதுப்பா அப்படி நான் சொன்னேன் யார் மூணு தான் சொன்னது இல்லை எனக்கு நேரமெல்லாம் கிடையாது அஞ்சுக்கலாம் சரி ஒன்று ஓது இல்லை அதுக்கு நேரம் இல்லை ஓதாமல் போ என்னப்பா நாங்கள் ஓதுறோம் அல்லாவோட கூடான ஓதுறோம் நாங்கள் இருக்கேன் இது கூட அல்லாவோட வேதத்தை ஓதக்கூடான்னு சொல்வதற்கு நீ யாரு அந்தனுக்கு மட்டும் ஏன் ஓதுகிறேன்னு கேட்கவே முடியாது நாங்கள் எல்லா நாளும் ஓதான் செய்கிறோம் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க குரானை ஓதுங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை உண்டு திருமேதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல அலிபுன் ஹருபுன் அலிபுங்கிறது ஒரு எழுத்து லாமுன் ஹருபுன் லாம்ங்கிறது ஒரு எழுத்து மீமுன் ஹருபுன் மீம்ங்கிறது ஒரு எழுத்து நபியே நாம் சல்லல்லாஹு சொல்கிறாங்க அதனால் ஓதுறோம் குர்ஆனை ஓதக்கூடாது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக இந்த மியராஜ் அன்னைக்குங்க மியராஜ் அன்னைக்கு இரவு நின்று வணங்குவாங்க பகலில் நோன்பு வைப்பாங்க மியராஜ் அன்னைக்கு நோன்பு வைப்பதற்கு என்ன ஆதாரம் அந்த அன்னைக்கு நம்ம நோன்பு வைப்பது சுக்ரியத்தான நோம்புங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஏன் 50 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கி அதை 5 குறைத்தான்ல அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நம்ம நோன்பு வைக்கிறோம் சப்போஸ் அந்த 50 50 இருக்குன்னு வச்சுக்கிறோங்க 5 எந்த பாடுபடுக்கணும்னு தெரியும் நமக்கு இப்போ 50 இருந்தால் என்ன ஆகும் கதை அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாவுக்கு எந்த நாளில் நன்றி செலுத்தலாம் ஏன் அந்த அன்னைக்கு செய்கிறோம்னு சொன்னால் அந்த அன்னைக்கு தான் நிகழ்ச்சி நடந்ததுங்கிறதுனால இதுக்கு ஆதாரம் இருக்குது புகாரில் இருக்குது வேறு விஷயத்து அடிப்படையில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க அங்கே உள்ள யகுதியெல்லாம் பார்க்குறாங்க முஹர்ரம் மாதம் 10 நோன்பு வைக்கிறாங்க யகுதிகிட்ட கேட்டாங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு என்ன விஷயம் யகுதியில் சொன்னாங்க இன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரியாக இருந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா அழித்தான் இந்த செயலை நினைவு கூர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் 10 நோன்பு வச்சாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நன்றி என்ன வருது ஷுக்குர் எல்லாம் நன்றி செலுத்தி அந்த மோரம் மாதம் 10 நோன்பு வச்சாங்க அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றி இப்போ நபி நாம் செல்லதான்னு சொன்னாங்க நஹனு அஹக்கு அவுலாபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கும் அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் உங்களை விட தகுதியும் அருகதையும் உள்ளவர்கள் நாங்கள் என்று சொல்லி அவங்களும் நோன்பு வச்சாங்க சஹாபா பெருமக்கள் நோன்பு வைங்கன்னாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நல்லது நடக்குது எந்த அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்கலாம் நன்றி செலுத்தி ஆனால் எந்த அன்னைக்கு நடந்ததோ அந்த நாளையும் தேர்ந்தெடுத்து நோன்பு வச்சு நன்றி செலுத்துகிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதனாலையும் நோன்பு வைக்கிறாங்க சஹாபா பெருமக்கள் நோன்பு வைக்க சொல்கிறாங்க நாமும் கூட 50 5 குறைத்ததுக்காண்டி எந்த நாளிலும் நம்ம நன்றி செலுத்தலாம் அந்த அன்னைக்கு தாங்கிறது இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சி அப்போ தான் நடந்துச்சுங்கிறனால அந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்ம செய்கிறோம் இன்னொன்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மாதங்களில் நோன்பு வைங்க அப்படின்னு ஒரு சஹாபிக்கு சொல்கிறாங்க புனிதமான மாதங்கள் அப்படிங்கும்போது இந்த ரஜபும் வந்துடுங்க ரஜபில் தான் அந்த மியராஜுடைய நிகழ்ச்சி நடந்தது அந்த ஹதீஸ் பிரகாரமும் நம்ம சுன்னத்து அப்படிங்கிற பேர் கூட வந்துடும் ஆனால் எந்த நாளில் வைக்கலாம் அது ஒரு விஷயம் அந்த மாதத்தில் எப்போ வச்சாலும் சுன்னத்து கிடைக்கும் எனவே நம்ம செல்லதாசன் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் அப்போ அந்த இரவுல நின்று வணங்க காரணம் தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவுல போய் தொழுகை மறந்துக்கிட்டு இருக்கலாமா அதனால தான் அந்தனைக்கு இப்போ நம்ம தொழுகிறோம் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நம்ம விவகாரமாக நினைக்க தேவையே இல்லை அடுத்ததாக ஒழுக்கத்து புதன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஒழுக்கத்து பெருநாண்டே சொல்லுவாங்க கடற்கரை பக்கத்துலலாம் ஒழுக்கத்து புதனே கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் இங்கே பெருநாள் வேறு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படி தான் சொல்கிறாங்க கிராமங்கள்லாம் பார்க்கலாம் அந்த அன்னைக்கு சில வசனங்களையெல்லாம் ஓதி கரைச்சி குடிப்பாங்க ஓதி விடுவாங்க நல்லா உணவுண்ணுவாங்க மாலையில் வெளியே போவாங்க இப்படியெல்லாம் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படி ஏன் வந்துச்சு அப்படி ஏன் அந்த அன்னைக்கு இந்த மாதிரி எழுதி குறைச்சி குடிக்கணும் அப்படின்னு கேட்டால் நோய்க்கும் அந்த புதன்கிழமைக்கும் சம்மந்தம் இருக்குங்க இதை நபி நாம் ஸல்லல்லாஹு அவங்களே சொல்லி காட்டுறாங்க அதான் அந்த ரத்தம் எடுப்பாங்கல்ல நான் அரபு நாட்டு மக்கள் அந்த ஒரு வழக்கம் இதுன்னு சொல்லுவேன் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லுவேன் அந்த மாதிரி ரத்தத்தை வெளியேற்றுங்க நல்லது எந்த அளவுக்கு தஸீது ஃபில் அக்கல் உங்களுடைய அறிவை வளர்க்கும் அதிகப்படுத்தும்ங்கிறாங்க ஒஃபில் ஹெஃபதி ஞாபக சக்தியும் கொடுக்கும் அதனால தான் ரத்த தானம் முடிந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அது நமக்கு நல்லது புது ரத்தம் உருவாகும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அரபிகளும் அப்படி செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடைய சிறப்பை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்படி ரத்தம் எடுக்கிறாந்தா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுங்க அப்படிங்கிறாங்க அது நல்ல நாள்
அதேபோல தடை செய்றாங்க சில நாட்களே கூடும் ரொம்ப சிறந்தலாம் பார்த்தாக்கா வியாழக்கிழமை சரி வேற நாட்களும் உண்டா எடுப்பதற்கு எடுக்கலாம் என்ன திங்கக்கிழமை அந்த நாளைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் எடுக்கலாம் மீதமுள்ள நாட்களை தவிர்த்து விட வேண்டும் இதை நபி நாம சல்லாசம் காரணம் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை ஏன் தெரியுமா நீங்க எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிவா கிடைத்த நாள்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாளாக வியாஜா இருந்தாங்கல்ல அவங்களுக்கு சிவா கிடைத்ததே செவ்வாய்க்கிழமை தான் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வியாதி முத முதலாக ஸ்டார்ட் ஆனது புதன்கிழமை அந்த வியாதி பொதுவாக ஆரம்பம் ஆறுறது புதன்கிழமையாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஜுதாம்னு இருக்குது அதான் கருங்குஷ்டம் பரசுன்னு இருக்குது வெண்குஷ்டம் இந்த தொழுநோயினுடைய தொடக்கம் ஒன்று யௌமல் அர்பியா புதன்கிழமையினுடைய பகலாக இருக்கும் அல்லது லைலத்துல் அர்பியா அல்லது புதன்கிழமையுடைய இரவாக இருக்கும் என்று நபிகள் நாம் செல்லதாருன்னு சொன்னாங்க அல்லது குறிப்பாக தொழுநோயினுடைய தொடக்கம் புதன்கிழமையாகத்தான் இருக்கும்னாங்க இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருங்க அதனால் மேலும் ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க நீங்கள் ரத்தம் எடுக்கிறத புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தவிர்த்துருங்க மீறி யாராவது அந்த அன்னைக்கு செய்து அவர்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டால் அவர்கள் தங்களை தாங்களே பழித்து கொள்ளட்டும் என்றார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணி ஹத்தஜம யோமல் அர்பியா அவ் யோம சபத் புதன்கிழமை அல்ல சனிக்கிழமை ஒருவர் ரத்தத்தை எடுக்கிறார் ஃபசாபஹு வலஹுன் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு விட்டது என்றால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு அவர் தன்னைத்தானே பழித்து கொள்ளட்டும் பஸாரிலே பைஹக்கிலே ஹாக்கியோட பதிவு செய்யப்பட்டிருக்கு வெவ்வரும் தெரிந்தும் அந்த வினையை தனக்குத்தானே விலைக்கு வாங்குற கதை தானே ஏன் இப்படி செய்யணும் வந்தாதான் இப்படி இருக்கும்னு சொல்லியாச்சுல மீறி செஞ்சாக்கா உங்களுக்கு நீங்க பழித்து கொள்ள வேண்டியதுதான் என்று நபிகள் நாம் செல்லதாலதான் சொல்றாங்க அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இந்த ஆது கூட்டத்திற்கு அல்லாஹ் தண்டனை இறக்கி வச்சான் அந்த குர்ஆன் சொல்லும்பொழுது இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் நம்ம காற்று நல்லா வேகமாட்டுச்சா சரு சருன்னு அடிக்கும்னு சொல்லும்ல அந்த சருசரு தான் சருசுனால வேகமான சூறாவளி காற்று தான் சூறாவளி காற்றை நம்ம வந்து அனுப்பி வச்சோம் ஃபி யௌமி நஹசி முஸ்தமிர் தொடராக அவர்களுக்கு தீங்கிழைத்த நாளில் நஹசுடைய நாள் நம்ம சொல்லுவோம் நஹசுங்கிற அல்லாஹ் குர்ஆன் சொன்னது தான் தீங்குன்னு அர்த்தம் யௌமு நஹசு தீங்குடைய நாள் அர்த்தம் இந்த தண்டனை இறங்கிய நாளை தான் அல்லாஹு தஆலா நஹசுடைய நாளுங்கிறான் இது ஆது கூட்டத்துக்கு இறங்கினுச்சுங்க எந்த நாள் அது நபிகள் நாயகம் சல்லதாலும் சொல்றாங்க இன்ன யௌமல் அர்பியா யௌமு நஹசின் அல்லாஹ் குர்ஆன் சொன்னால நஹசுடைய நாள் அது புதன்கிழமை தான் என்று நபிகள் நாம் சல்லதாலும் சொல்றாங்க இந்த ஹதீஸ் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால நோய்க்கும் இந்த நாளுக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான் இப்போ உடனே இந்த நாலு நாள் என்னங்க செய்யும் அப்படி பார்க்கக்கூடாது அல்லாஹ் இந்த நாளுக்கு அதுக்கு அப்படி ஒரு தொடர்பு எடுத்து வச்சுருக்கான் ஒரு விஷயத்தும் ஒரு தொடர்பு வச்சுருக்கிறான்ல அந்த மாதிரி நோக்கி இதுக்கு ஒரு தொடர் இருக்குது அதனால தான் நாம் அந்த அன்னைக்கு நம்ம நோய்கள் அணுகக்கூடாதுங்கிறதுனால சில பாதுகாப்பை செய்கிறோம் அதுதான் குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஓதி அதே போல் கரைச்சி குடிக்கிறது ஓதி ஊடுறது இதுவெல்லாம் இதுவெல்லாம் செய்யலாமா செய்யலாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறாங்க உன்னுணர்ஜிலும் மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவுன் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் அதுக்கு ஷிஃபா இருக்கிறது எல்லா நோய்களுக்கு உண்டான மருந்து இந்த குர்ஆனில் இருக்கிறது நல்லா குர்ஆன் சொல்லிட்டான்ல அது நபி நாம் சல்லல்லாஹு சொல்றாங்க அலைக்கும் பில் அசலி வல் குர்ஆன் நீங்கள் தேனையும் அந்த குர்ஆனையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அலைக்கும் பி ஷிஃபா ஐன் இரண்டு நோய் நிவாரணிகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல் அசல் ஒன்று தேன் இன்னொன்று வல் குர்ஆன் குர்ஆன் என்று நபிகள் நாம் சல்லல்லாஹு சொல்றாங்க இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டாது அதனால தான் ஓதியெல்லாம் பார்க்குறோம் அல்ஹம்து சூரா எவ்வளோ பெரிய நிவாரணத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சஹாபா பெருமக்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊர் மக்களுடைய தலைவருக்கு விசேஜ் தீண்டிடுச்சு என்னமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை இவங்க தங்கியிருந்தனால இங்கே வந்து சொன்னாங்க உங்களை யாராக வைத்தியம் இருந்தாலும் இருப்பாங்க போய் கேட்போம்னு வந்து சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் உலகம் வந்திருக்கோம் எந்த விருந்தோமோ நீங்கள் பண்ணலை அதெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வெகுமதி தரணுண்டு சரி அப்படின்ட்டாங்க இவங்க போ அந்த சஹாபா பெருமக்கள் ஒரு போனாங்க அலுந்து சுறாவை ஓதுனாங்க அந்த இடத்துல தடவுனாங்க விஷயம் அப்படியே இறங்கிருச்சு உடனே அவங்க அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஊர் தலைவராச்சே இதெல்லாம் பண்ணி பார்த்து கூட விஷயங்கள் இப்போ விஷயம் இறங்கி போச்சு இல்லை சந்தோஷம் ஒரு ஆட்டு மந்தையே கொடுத்து விட்டாங்க இப்போ சஹாபா பெருமக்கள் வாங்கின பிறகு யோசிக்கிறாங்க நம்ம ஓதி விட்டதுக்கு இது வாங்கியிருக்கோமே இது கூடுமா கூடாதான் நமக்கு தெரியலை அதனால் நபி நாம் சல்லல்லாஹு அவங்கள்ட கேட்ட பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஆட்டையெல்லாம் கொண்டுகிட்டு தான் போகிறாங்க நபி நாம் சல்லதாரசு அவங்ககிட்ட நடந்ததை சொன்னாங்க இது எங்களுக்கு கூடுமா யாரை சொல்லலாங்கிறதுக்காக வேண்டி நபி நாம் சல்லதாரசு சொன்னாங்க வலிரிபு லி பி சஹமீன் எனக்கு அதில் ஒரு பங்கு போடுங்க அப்படின்றாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டது ஏன் இவங்க ஓதனத்துக்கு நபி நாம் சல்லதாரசு அவங்களுக்கும் பங்குன்னு இங்கே கேட்கலாம் பங்கு இருக்குது ஏன் இந்த சூரா சொல்லிக் கொடுத்ததே நபி நாம் சல்லதாரசு தானே
அதனால அப்ப இப்படி எல்லாம் குர்ஆனில் பல்வேறு நோய்களுக்கு மருந்து அளமைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் எழுதி கரைச்சி குடிக்கிறது ஓதி விடுறது இதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்து எல்லா கிழமையிலும் செய்யலாம் தானே, எல்லா புதன்கிழமையும் தானே இது. ஆனால் நம்ம எல்லா புதன்கிழமையும் செய்கிறது இல்லையே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனைக்கு தானே செய்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியணும், ஏன்னா இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை மறைந்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் பிற 12 அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு படுக்கையில் இருந்து தான் இந்த உலகத்தில் மறைகிறாங்க. அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது சஃபர் மாதத்தின் கடைசி புதன், 2 இருக்குது சஃபர் மாதம் முடிய 2 புதன்கிழமை, அப்போ தான் அவர் நோய் ஸ்டார்ட் ஆகுது. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு துணைவார் வீட்டில் தங்குவாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும்போது தான் நோய் ஏற்படுது. அப்போ மற்ற மனைவிமார்களை அங்கே கூப்பிட்டு வச்சு நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்குறாங்க. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் நான் தங்கி கொடுத்து அனுமதி தாங்கண்டு எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அங்கே போய் தங்குறாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 12 இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். நபிகள் நாம் செல்லதால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயுடைய தொடக்கம் சபர் மாதத்தின் கடைசி புதன். அதனால தான் நம்ம எந்த புதனையும் இதை செய்யலாம், சபர் மாதத்தில் தான் இப்படி செய்யணும் இருக்குதா, துவாக்கள் ஓதுறோம் ஓதி ஊதுறோம் அது கரைச்சி குடிக்கிறோம்டா, அந்த சபர் மாதம் புதனில் தான் செய்யணுங்கிறது இல்லை. நீ ஒவ்வொரு புதனையும் நீ செஞ்சுட்டே வரலாம். ஏன் நபிகள் நாம் செல்லதால் செல்லும் ஒரு பொதுவாகத்தான் புதனை சொன்னார்கள். ஆனால் எல்லா நாட்களும் செய்ய முடியலைங்கிறனால ஏதோ ஒரு புதன், அதுக்கு இந்த புதனை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அந்த நாள் தானே வந்துச்சுன்னு அந்த புதனை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. சரி, அப்போ சாயங்காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே, ஏன்னா அந்த அன்னைக்கு அல்லாஹு தஆலா வந்து எந்த நோயும் இல்லாமல் என்ன வச்சுருக்கிறான் அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்த அங்கே வெளியே போனாங்க. ஏன் குடிச்சிட்டாங்க, எந்த நோயும் அல்லாஹ் எனக்கு தரல, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு நாள் வெளியே போகிறாரு, போய் ஆவணமாக தேவையில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, தப்பாக கிடையாது, அவர் இஷ்டம். ஒரு வெளியே போகிறவர் பார்த்து நான் போயிட்டு வரேன் சாயங்காலமாக அப்படின்னு நினைக்கிறார், எப்படின்னு போகலான்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு ஆள் போக வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, ஏன் போகலன்னு கேட்கக்கூடாது. இது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது, வெளியே போகிறது போகாமல் இருக்கிறது 2 போகிற உழைப்பு, ஏன் போகிறாண்டா அது தப்பு தானே, மார்க்கை தான் போகலாம், யாரும் வெளியே போகலான்னு இருக்குதுல காட்டுவாங்க போகலாம் தானே, மற்ற நாள்கள்லாம் கடற்கரையை போகலாம் அந்த நிகழ்ச்சும் போகலான்னு நம்ம எப்படி சொல்கிறது, அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தே தான். ஆக இந்த காரியத்தை நம்ம முன்னோர்கள் செய்து இதன் அடிப்படையிலங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறனுங்க. அதனால் இதெல்லாம் தெரியாவிட்டால் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். மார்க்க விஷயத்தில் எல்லாத்துக்கும் நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்லை, எல்லா ஹதீஸில் தான் இருக்குது. எதை எப்படி புரியணுமோ அப்படி புரிஞ்சுட்டா விஷயம் முடிஞ்சு போச்சுல. நான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தேர்ந்தது ஒவ்வொன்றா படைச்சான்ல, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறது வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தான், ரிசுக படைக்கிறது திங்கக்கிழமை தேர்ந்தெடுத்தான், புதன்கிழமை என்று அல்லாஹ் ஒளியை படைத்தான், முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் அப்படி தான் செய்யணும்னு இருக்கிறதா, இல்லை அல்லாஹ் அப்படி நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறைக்குள்ளே நுழையிறாருங்க, 2 வந்து சண்டை போட்டு கிடக்கிறாங்க. இவர் கேட்டாலே என்னடா உங்களுக்கு மத்தியில் தகராறு அப்படின்றாரு. அவனும் சொன்னாலும் தகராறு தான் சார் எங்களுக்கு மத்தியில் தகராறு அப்படின்னா, என்னடா சொல்கிறீங்க அவன் சொன்னால், இல்லை இந்த தகராறில் இருக்கிற ரா சின்ன ராவா பெரிய ராவா அதான் எங்களுக்கு தகராறுண்டு. இவர் பார்த்தாரு 2 சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதுக்கெல்லாம் ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சின்ன தகராறாக இருந்தால் சின்னராக வச்சுக்கிறங்க, பெரிய தகராறாக இருந்தால் பெரியராக வச்சுக்கிறங்க அப்படின்ட்டார். அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்குறான், அப்போ சுமாரான தகராறாக இருந்தால் எந்த ராசான்னா மாட்டிக்கிட்டார். இப்போ அதனால் இப்போ பிரச்சனைகள்னு அப்போ அங்கேருந்து தொடங்குது. குர்ஆன் ஹதீஸில் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. இந்த புதன்கிழமைக்கு இன்னும் சில சிறப்புகள் உண்டு. என்னென்னு கேட்டால், நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமைன்னு தான், புதன்கிழமை இரவு தான். நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகிட்டு மறைந்தது திங்கக்கிழமை பகல். அப்போ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது அவருடைய புனித உடல், அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பகலும் இருக்கிறது. ஏன்னா யார் ஹலீஃபா உண்டாக்குவது அதில் பிரச்சனை நடந்துருக்கு, ஏன்னா அப்போ தான் ஒருங்கிணைக்க முடியும். இல்லாட்டி யார் தலைவர் யாருங்களும் பெரிய குழப்பம் ஏற்பட்டுரும், எல்லாம் அதில் ஈடுபட்டாங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை பகல் முடிந்து புதன்கிழமை இரவு வருதில்ல, அப்பொழுது தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானது புதன்கிழமை என்று தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை என்று தான். இந்த புதன்கிழமைக்கு இப்படி ஒரு சில தொடர்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்று, புதன்கிழமை இன்னொரு சிறப்பு இருக்குங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்சாப் யுத்தத்தில் அந்த நேரத்தில் அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது, அஹ்சாப் மஸ்ஜித் சொல்லுவாங்க, மஸ்ஜித் உல் ஃபத்ஹ் வெற்றி பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியில் உட்காந்து 3 நபி கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க.
திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அந்த திங்கட்கிழமையும் நபிநாம் சல்லதாசனுடைய துவா அங்கே இருக்கப்படலை, செவ்வாய்க்கிழமை அங்கே இருக்கப்படலை, புதன்கிழமை நபிநாம் சல்லதாசனுடைய முகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், ஏன்னா துவா கபுலாக்கப்பட்டு விட்டது. அது பிறகு அல்லாஹ் காட்டை அனுப்பி வச்சு அந்த எதிரிகளை அந்த இடத்த விட்டு போக வச்சான். இப்போ ஜாபிர் அலி சொல்கிறாங்க, புதன்கிழமை என்று தான் நபிநாம் சல்லதாசனுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது, இரண்டு தொழுகைக்கு மத்தியில், லுஹர் அசர் இந்த ரெண்டுக்கும் மத்தியில். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை என்ன தான் செய்வேன், என்னுடைய லைஃப்பில் ஏதாவது மிக முக்கியமான பிரச்சனை கூடிய விஷயம் வந்துட்டா அந்த புதன்கிழமை தான் எதிர்பார்ப்பேன், புதன்கிழமை எப்போ வரும் அப்படின்ட்டு. லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் நான் துவா செய்வேன், எனக்கு முக்கியமான பிரச்சனை வந்தால் நான் அப்படி செய்வேன். இப்படி நான் துவா செய்து என்னுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறத என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவரீதியாக உணர்ந்து விட்டேன் என்றார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி ஒரு சிறப்பு புதன்கிழமைக்கு இருக்கிறது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் நம்ம ஏதாவது துவா கேட்கறதா இருந்தால் அந்த இந்த மாதிரி செய்யலாம். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்தது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அனுபவரீதியாக சொல்கிறாங்க எனக்கு இப்படி பல தரம் நடந்துருச்சு அப்படின்னாங்க. இதனால் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பு அமைச்சிருக்கிறான், அது நம்முடைய நன்மைக்காக தந்திருக்கிறான். பிரச்சனையில் பண்ணி அவைகளை இழந்து விட்டால் இழப்பு நமக்குத்தான். ஆகவே இறைவனுடைய அந்த புனிதத்தை மதிப்பதே ஒரு வணக்கம், அதுவே ஒரு இபாதத்து. அல்லாஹ் ஏதோ புனிதம் சொல்கிறானோ அது புனிதம் நம்ம நினைக்கணும், அது நினைக்கிற பார்த்தது தொழுது வணங்குற மட்டும் விட்டுவிட்டு அல்லாஹ் மதிக்க சொன்னவங்களை மதிக்காமல் இருந்தோம் இங்கே அங்கேயும் ஒரு ஃபைல் ஆகுறார், தோல்வி அடைஞ்சிடறாரு. வணக்கம்னா என்னடு புரியணும், அல்லாஹ் மதித்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். அப்படினால இந்த சிறந்த நாட்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மதித்து வணக்க வழிபாடு செய்து நல்லடியாக ஆவதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.